கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 144:15. சங்கீதம் 144:15. இவ்விதமாக சீரை பெற்ற ஜனம் பாக்கியமுள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், இவ்விதமாக இந்த சீரை பெற்ற, இந்த கிருபையை பெற்ற, இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனம் பாக்கியமுள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது. ஹாலேலூயா. இந்த நாளிலே நாம் பெற்றிருக்கிற பெரிய ஆசீர்வாதம், அவருடைய பிள்ளையாக நாம் இருக்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, எத்தனையோ பேர் ஆண்டவரை அறியாத சூழ்நிலையிலே காணப்படும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் தேடி வந்து ரட்சித்து பாவத்திலும் அக்கிரமத்திலும் இருந்து நம்மை மீட்டெடுத்து அவருடைய சொந்த ஜனமாய் சொந்த பிள்ளையாய் நம்மை வைத்திருக்கிறாரே, அவரை நினைத்து நாம் துதிக்க வேண்டும். சங்கீதக்காரனாய் தாவீது அதைத்தான் அடிக்கடி சொல்லுகிறார், கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்று சொல்லியும் ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து அவர் துதித்து துதித்து ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்மை தேடி வந்து நம்மை மீட்டிராவிட்டாலும் பாவத்திலும் அழுக்கிலும் அக்கிரமத்திலும் இருந்திருப்போம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, உலக மனிதர்களைப் போல மற்ற மனிதர் போல உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி ஆண்டவருடைய பிள்ளையாக, வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக, தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டங்களாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் மாத்திரமே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்ல தகுதி உள்ளவர்கள். அவர் அப்பா பிதாவே என்று குறிப்பிடத்தக்கதான புத்திர சுவீகாரத்தை, ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள அந்த உறவை நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய அன்பை நினைத்து நாம் அவரை துதிக்க வேண்டும். தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த பூமியிலே அனுப்பி நமக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அந்த கேடு அடைந்தவராய் காணப்பட்டார். ஹாலேலூயா. இதெல்லாம் எதற்காக? என்னையும் உங்களையும் அவருடைய பிள்ளையாக மாற்றுவதற்காக. அதற்காக தான் நம்மை அவர் அழைத்திருக்கிறார். அதற்காக தான் நம்மை தெரிந்து கொண்டு இந்த ஜனம் எனக்கென்று இந்த ஜனத்தை நான் ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், இவர்கள் என் பிள்ளையாக இருப்பார்கள், என்னை ஆராதிப்பார்கள் என்று சொல்லி நம்மேல் அவர் வைத்த நம்பிக்கையினாலே தான் நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்து வழிநடத்தி வருகிறார். ஹாலேலூயா. ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய தகுதிக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கிறோமா என்று சொல்லி இந்த காலை வேளையிலும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தாவீது சொல்லுகிறார், என்னையும் என் குடும்பத்தையும் இம்மட்டும் நீர் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லி. ஆம், அன்பான பிள்ளைகளை, நாம் அப்படி சொல்லுகிறோமா? நம்முடைய குடும்பங்களை எத்தனையோ கொள்ளை வியாதிகள் இந்த பூமியிலே வந்த சூழ்நிலையிலும், எத்தனையோ விபத்துகள் ஆபத்துகள் நம்மை பின்தொடர்ந்த நேரத்திலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தினாரே. பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின தகப்பர் அம்மையும் அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறாரே. ஒவ்வொரு நாளும் நம்மை அதிசயங்களை காணப்பண்ணி கொண்டிருக்கிறாரே. அதற்காக நாம் அவரை துதிக்க வேண்டும். அவருடைய பிள்ளையாக நாம் இருப்பது மாத்திரமே மிகப்பெரிய ஆசீர்வாதம். எவ்வளவுதான் அந்தஸ்துகள் இருந்தாலும், எவ்வளவுதான் ஆஸ்திகள் இருந்தாலும், எவ்வளவு ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய அன்பு நமக்கு இராவிட்டால் நாம் ஒன்றுமே இல்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவருடைய பிள்ளையாக நாம் இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. ஹாலேலூயா. எனவே அவருடைய ஜனம் என்று சொல்வதிலே நாம் சந்தோஷப்பட வேண்டும். அவருடைய ஜனமாக இருக்கிற நாம் பாக்கியமுள்ளவர்கள் என்று சொல்லி இந்த நேரத்திலும் நாம் நினைத்து ஆண்டவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கவில்லை, எல்லாரையும் தெரிந்து கொள்ளவில்லை. தன்னுடைய கிருபையினாலே நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார். அப்படிப்பட்ட அன்பை நினைத்து நாம் ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கும் பொழுது, அவர் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் தினம் தினம் நினைத்து நாம் துதிக்கும் பொழுது அவருடைய கிருபை பெருகும். அன்பானவர்களே, இன்னும் அவர் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை தாராளமாய் செய்வார். ஏனென்று சொன்னால் துதிக்கும் பொழுது கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹாலேலூயா. இந்த காலை வேளையிலும் அவருடைய ஜனமாக இருக்கிற நாம் அவருக்காக வாழ்வோம், அவரையே நோக்கி பார்ப்போம், என்றென்றைக்கும் அவருக்கு சாட்சியாக ஜீவிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமும் இரக்கமும் மற்ற கிருபையுமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு கொடுக்கப்படாத பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் அற்பரும் தூஷிகளுமாய் இருந்த எங்களுக்கு நீர் தந்து ஆண்டவரே நீங்களை ரட்சித்து நீதிமான்களாய் மாற்றினீரே, உமக்கு நன்றி தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அப்பாவுடைய கரத்திலே கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நினைத்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகள் துதிப்பார்களாக. உம்மை துதித்து துதித்து உம்முடைய
அன்பிலே கழி கூறுவார்களாக, ஆண்டவர் உண்மை மறந்து போகாமல் ஆண்டவர் உண்மையை நினைத்திருப்பார்களாங்க என்று சொல்லிச்சு பேக்கிறேன்ப்பா. நேற்றைய தினத்திலும் அந்த வார்த்தையை நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா, என்னை நினையாமற் போனாய் என்று சொல்லி நீர் எங்களுக்கு உணர்த்தினீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து உம்மை துதிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஹாலேலூயா. உம்முடைய பிள்ளை என்று சொல்வதிலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் ஆண்டவரே. அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய அன்பை நினைத்துமை துதிக்க ஸ்தோத்தரிக்க தேவன் கிருபை செய்யப்பா. தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு அப்பா. இந்த வாரத்தின் தேவைகளை உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் வாக்கிய பண்ணுவீராக. தகப்பனே, என்னதான் நாங்கள் பிரயாசப்பட்டாலும் எங்களுக்கு பிரயாசத்தின் பலனை கொடுக்கிறவர் நீர் மாத்திரம் ஆண்டவரே. அப்பல்லோ ஆண்டவரே, நீர் பாய்ச்சினாலும் பவுல் நட்டாலும் விளைய செய்கிறவன் நீராண்டவரே. ஹாலேலூயா. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய வருமானங்களை வர்த்திக்க பண்ணுங்க. அவர்கள் தொழில்களில் நல்ல லாபத்தை கண்டுகொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராகும். நன்றி மறந்தவர்களாய் அல்ல, என்றென்றைக்கும் நன்றி உடையவர்களாய் காணப்பட ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராகும் என்று சொல்லி ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே, ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி. அநேக ஊழியக்காரர்கள் இந்த நாளில் வியாதிப்பட்டிருக்கிறாங்க டாடி. எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வியாதிகளை கொண்டு வந்த ஊழியங்களிலே தடை செய்கிற பொல்லாத சபிக்கப்பட்ட வல்லமைகளை நசரேனாக இயேசுவின் நாமத்திலே கட்டிந்து சாபித்தோப்புறப்படுத்தி செய்யமாட்டுக்கிறேனப்பா. கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஹாலேலூயா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடி தலை நிமிரத்தக்கதாக கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய வாகன யாத்திரையில் எல்லாம் கர்த்தருடைய கரம் இருக்கட்டுமே சுவி நாமத்தினாலே. உளிய பாதை இருக்கிற தட்டைகள் உடைக்கப்படட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டுமே சுவி நாமத்து ராஷா தூரி கபாரமா. கர்த்தருடைய விசேஷத்த கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே, ஒருவன் கர்த்தர் ஊழியம் செய்யும் நீர் பிதாவுக்கு முன்பதாக எங்களை கனப்படுத்துகிற தெய்வம் அப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, கர்ப்பத்திருங்கனி இல்லாத பிள்ளைகளுக்கு கர்ப்பத்திருங்கனியை கொடுத்து ஆசீர்வதிங்க. திருமண தடையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தடைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்க. கடன் பிரச்சனையிலே அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்திலே தாழ்த்தி சமர்ப்பிக்கிறேன். நீரே ஆளுகை செய்யும். வெளிநாடுகளிலே வெளி ஊர்களிலே தங்கி படிக்கிற பணிபுரிகிற ஒவ்வொருவரும் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாயிருக்கிற கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். யாபேசோடு கூட அவனுடைய கரம் இருந்தது அவனை ஆசீர்வதித்து அவனுடைய எல்லை விரிவாக்குனது போல, ஆண்டவரே நீ விசாலப்படுத்தினது போல அவனுடைய பிள்ளைகளை எல்லைகளை இயேசுவின் நாமத்திலே விசாலப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள், ஆண்டவரே ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்து உங்கள் சமூகத்திலே தருகிறேன். நீரே ஆளுகை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.